ஹலோ டே மச்சான், சைக்கோ படம் ரிலீஸ் ஆகுது, மிஸ்கின் டைரக்ஷனு. சீக்கிரம் கிளம்பி வாடா. நான் வரலடா, நீ வேணா போ. டேய், உன்னை விட்டுட்டு நான் எப்படா படம் பார்த்துக்கிறேன்? டேய், மனுஷனுக்கு ஆயத்தட்டு வேலை இருக்கு, இப்போ படம் ரொம்ப முக்கியமா? டேய் மச்சான், டிக்கெட் எடுத்துட்டேன்டா. டேய், யார் கேட்ட டிக்கெட் எடுத்த? மச்சான் ப்ளீஸ்டா வாடா. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? வைடா ஃபோனை. இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம்? சைக்கோ படத்துக்கு மட்டும்தான் கூப்பிட்டோம். இவன் சைக்கோ மாதிரி கத்துறான். சை, ஐயோ அப்பா, அப்பா பக்கத்தில் போய் குளிச்சுட்டு வந்தாங்க. இது நல்லா இல்ல. சட்டை எங்க போயிருக்கும்? இந்த வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. நான் சொல்றது காதல் விழுகுதா இல்லையா? எங்க மோகத்தோட தேடினா நம்ம கண்ணு முன்னாடி அந்த பொருள் இருந்தா கூட நமக்கு தெரியாது. நிதானத்தோட தேடணும். ஒரு நிமிஷம் இல்லப்பா. என்னப்பா? இந்தா இதை பிடி. எதுக்குப்பா? உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் நீ எங்கே போனாலும் சரி, புளிய மரமாக செவ்வோ, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ இந்த ஆணி அடி. ஃப்ரெண்டை பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அவ வீடு இங்கே தான் இருக்குது, போகும்போது அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்டா. யாரா இவனுங்க? நம்ம ஏரியாவில் புதுசா? ஏ நில்லு, எங்கே போகிற? டேய் சொல்கிறா. டேய் வேணாம், அவன் சம்மகோவகாரன், அடிச்சு வாயிலாம் கீச்சிருவான். டேய் தோடா. டேய் யார்கிட்ட போகிற? டேய் வேணாண்டா வேணாண்டா, வாடா போயிடலாம் வாடா. டேய் போகலாண்டா, பிரச்சனை வேணாண்டா. டேய் சொல்கிறா. டேய் 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 நில்றா, டேய் நில்றா. உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் நீ எங்கு போனாலும் சரி, புளிய மரமாக செவ்வோ, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ இந்த ஆணி அடி. என்னப்பா இனிமேல் சுத்தி எனக்கு தேவைப்படாதுப்பா. அப்படியாப்பா? இது வரைக்கும் ஒரு 45 ஆணி அடிச்சிட்டேன். சரி, இப்பெல்லாம் எனக்கு கோவம் வரதில்ல. அப்படியா? ஆ சரி, இனிமே கோவம் வராத நேரத்தில் நீ அடிச்ச ஆணி நீயே புடுங்கிடு. சரிங்கப்பா. இது வேற. அப்பா வாங்களேன். என்னப்பா? என்ன வாங்கப்பா? அட வாங்க சொல்கிறேன்.
பாங்க பாத்தீங்களா எல்லா ஆணியும் புடிங்கிட்டேன். ஆணியெல்லாம் புடிங்கிட்டேன், செவுத்துல ஓட்ட என்ன பண்ண போற? உன் கோவம் இது போல தான் நான் பல பேரை காயப்படுத்திருக்கேன் இல்லையா? போய் எல்லாருக்கிட்டையும் கோவப்படாம அன்பா பழகு. Thank you.